ரொம்ப டேஸ்டியான லட்டு, அதுவும் எண்ணெய் யூஸ் பண்ணாமல் பூந்தியெல்லாம் பொறிக்காமல் செய்யலாம் லட்டு. இந்த லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து இன்றைக்கி நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். அதோட 2 டேபிள்ஸ்பூன் கீ எடுத்துக்கிட்டு, அதோட முந்திரி பருப்பு உடைச்சது 10 to 15, அதோட கருப்பு திராட்சை இதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மிக்சி ஜாரில் ஒரு எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கப்பு கடலைப்பருப்பு, அதை வந்து 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டு, இதில் தண்ணி 1 சொட்டு கூட இருக்கக்கூடாது. அதோட மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து அரைச்சதை வந்து இந்த கடாயில், அதே கடாயில் போட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறணும், கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்படியே நல்லா பச்சை வடை போயிடும். பச்சை வடை போயிட்ட பின்னாடி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடணும். அதோட அதே கடாயில் நான் வந்து 1 கப்பு சுகர் எடுத்துருக்கிறேன், 1/2 கப்பு தண்ணி. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பாயில் வரட்டும். அதோட 1 கம்பி பதம் ஸ்டேஜில் இதில் வந்து இது பண்ணணும். அது வரைக்கும் வந்து நல்லா பாயில் ஆகட்டும். இந்த மீன் வயலில் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த நம்ம வறுத்தோம் இல்லையா அந்த கடலைப்பருப்பு 1-2 இருந்தால் கூட இது மிக்ஸி ஜாரில் 1 சுற்று சுற்றிட்டு வந்துடலாம். அதோட இங்கே ஃபுட் கலர், 2 பிஞ்சு ஃபுட் கலர், எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா போட்டு பாயில் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். திக்காக அந்த கன்சிஸ்டன்சி வரணும். அதோட வந்து இந்த மிக்சியில் மறுபடியும் போட்டு வந்தேன் இல்லையா, அதை வந்து இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா மறுபடியும் கிளறிட்டே இருக்கணும். நல்லா ஹல்வா பதத்துக்கு வரும். அதோட அடுத்த ஸ்டேஜ் அப்படியே கிளறிட்டே இருக்கணும், அடிப்பிடிக்காமல் கிளறிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ மீடியம் டு லோ ஃப்ளேம் மாற்றி வச்சுக்கோங்க. நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும். ஆனால் இதோட என்னென்னா, 1 சொட்டு ஆயில் ஊற்றாதனால நம்மளுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமும் இருக்கும். சரி பரவாயில்ல, நம்ம ஆயிலில் பொறிக்காமல் இன்றைக்கி லட்டு செய்கிறோம்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்லேயே நம்ம நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தால் போதுங்க. வதக்கிட்டு 15 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஒரு திக்கு பேஸ்ட் ஆகும். அதோட எடுத்துட வேண்டியதான். இதிலே நல்லா வெந்துருச்சு. இப்போ என்னது, ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. அதோட வந்து அந்த கீழ பொறிச்சு வச்ச முந்திரி திராட்சை, இது கருப்பு திராட்சை யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது பார்க்கவும் நல்லா லுக் வைஸும் சூப்பராக இருக்கும். அதோட வந்து கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு குட்டி குட்டி பவுல்ஸாக புஷ்டாக போச்சு. அவ்வளோதான் ஈஸியாக குயிக்காக டேஸ்டியான லட்டு நம்மளும் செஞ்சாச்சுல இன்னைக்கு. பூந்தி இல்லாமல் பொறிக்காமல் எண்ணெயும் யூஸ் பண்ணாத லட்டு எப்படி செஞ்சேன்னு பார்த்துட்டீங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணாமல் மறக்காங்க.